இன்னைக்கு எஸ் கிருஷ்ணன் எழுதின எழுத்தலை நகரம் அப்படிங்கிற குருநாவலில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் போன வாரம் பார்க்கும்போது பார்த்தோம் அஜிதன் வந்து அந்த மாணிங்கிற பறவையோட வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களோட பேசுகிறான் மாணியும் வானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே என்னெல்லாம் நடக்கிறதோ அதை பகிர்ந்துக்கிறது அஜித்தனுக்கும் மாணி பேசுகிறது எல்லாம் புரியுறது அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா அந்த கண்ணாடிக்கார தெரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கண்ணாடிக்கார தெரு ரொம்ப விசித்திரமான தெரு அதில் பல மாயா ஜாலங்கள் இருக்கிற அந்த தெரு அந்த தெரு ஓரத்தில் ஒரு பிச்சைக்காரன் படுத்துதான்ங்கிறத முன்னாடி பார்த்தோம் அந்த பிச்சைக்கார மியோன்னு பேர் அவனுக்கு அவனுக்கு ராத்திரி தூக்கமே வரதில்லை அவன் சுருண்டு சுருண்டு படுத்துக்கிறான் திரும்பி திரும்பி படுத்துக்கிறான் கண்ணாடிக்கார தெருக்குள்ளே நட்சத்திரங்கள் கூட எட்டி பார்க்கறது இல்லை எங்கோ கடல் கடியில் மூழ்கி இருக்கிற மாதிரி ஒரு அமைதி இருக்குது அந்த கண்ணாடிக்கார தெரு தெருவில் இருட்டு கூட அந்த தெருக்குள்ளே தங்கி தங்கி தான் போகிற மாதிரி தோன்றுறது அந்த பிச்சைக்கார மியோவுக்கு வெளியில இருட்டா இருக்கும்போது கண்ணாடி தேருக்குள்ள இருக்க வீடுலாம் எப்படி இருட்டா தானே இருக்கும் இல்லை வெளிச்சமா இருக்குமா அங்கே யார் இருப்பாங்க அங்க இருக்கிறவங்கெல்லாம் தூங்குவாங்களா கனவு காணுவாங்களா அவங்க கண்களில் தெருவை வேடிக்கை பார்க்குமா அப்படின்னு ஒன்று ஒன்றா அவன் யோசிக்கிறான் அங்கே வந்து அந்த ஒரு ஓணாம் பார்த்தோம் தெரியுமா அந்த ஓணா மட்டும் செவ்வொரு மேலே ஏறுறது கீழே விழுறது மேலே ஏறுறது கீழே விழுறது அதை பார்க்கவே பாவமா இருக்கு நீயோ பார்த்துட்டே இருக்கும்போது வலை பக்கத்தில் ஒரு ஜன்னல் தெரிஞ்சது வெளிச்சம் வந்து அங்கேருந்து வர மாதிரி தெரிஞ்சது மியோ ரொம்ப ஆச்சரியமாக அதை உத்து பார்க்குறான் அப்போ ஒரு வண்ணாத்தி பூச்சி சிறகு அடிச்சுட்டு வெளியில் வர மாதிரி மெல்லிய சிறகுகள் அரைஞ்சு ஒரு குட்டி பையன் ஒரு சின்ன பையன் அவன் பையனா பொண்ணானே கூட தெரியல இந்த பிச்சைக்காரனுக்கு பார்க்குறான் ஒன்றும் பறந்து வருது கண்ணாடி தெருவாசிகளில் முதன் முதலாக ஒருத்தன் வெளியில் வருத இப்போ தான் மியோ பார்க்குறான் அந்த உருவம் முழுக்க பறந்து அப்படி இப்படியே சுற்றி சுற்றி வருது கீச் கீச்சின சத்தம் வேறு போடுறது மியோவுக்கு எழுந்து பார்க்கணும் போல ஆசையாக இருந்தது ஆனால் உடல்ல அவ்வளோவா இல்லை அவனுக்கு அப்படுத்துட்டே இருந்தான் அவன் பார்த்துட்டே இருந்தான் அந்த உருவம் அவன் கிட்ட வந்தது சிறகுகளை அசைச்சுட்டே மியோ செல்ல மியோ அப்படின்னு கூப்பிடுறது தான் பெயர் எப்படி இந்த இது பையனுக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறான் மியோ சலாம் சலாம் அப்படின்னு சொல்றான் பறந்துன்றிருந்த அந்த உருவம் இப்போதான் அவன் கண்ணுக்கு நல்லா தெரியறது அந்த பிச்சைக்கார மியும் கண்ணுக்கு அது ஒரு சிறுவன் எட்டு வயசு இருக்கும் வண்ணாத்தி பூச்சியோட சிறகுகள் வந்து அவனுக்கு சி அந்த எப்படி இருக்குமோ அது மாதிரி அவனுக்கு மெல்லுசாக ஒரு சிறகு வேறு இருக்குது கண்ணாடியில் உருவானது மாதிரி ரொம்ப பல பலன்னு ரொம்ப அழகாக ஜொலிச்சின்னு இருக்கான் நீயோ அவனுக்கு வழக்கம் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவனை பார்த்தவொடனே சிரிக்கிறான் நீயோ உலகம் எவ்வளோ பெருசு அப்படின்னு எனக்கு சொல்லுவியா அப்படின்னு கேட்குறான் அந்த பையன் எப்படி இதற்கு பதில் சொல்கிறதுன்னு மியோவுக்கே தெரியல அப்படியே கையை பெருசாக விரித்து காட்டி இவ்வளோ பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறான் சிறுவன் அந்த சிறுவனுக்கு அது புரிஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல ஆனால் திருப்பி இங்கே ஏதோ கேள்வி கேட்கணும்னு கேட்குறான் இந்த நகரம் உல உலகத்தை விட பெருசா இல்லை சின்னதா அப்படின்னோடனே மியோ வந்து உள்ளங்கையை பெருசாக காட்டி இந்த நகரம் வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன இவ்வளோ தான் இந்த நகரம் இந்த உலகம்தான் பெருசு அப்படின்னு சொல்கிறான் இந்த மாதிரி இந்த சிறுவன் வந்து அப்படியே மேலேயும் கீழே பறந்துட்டே இருக்கான் மியோவுக்கு ஒரு யோசனை வருது இது நிஜமாவே நிஜமா இல்லை கனவா அப்படின்னு யோசிக்கிறான் சிறுவன் திருப்பியும் பறந்துண்டே கேட்குறான் இந்த தெரு பெருசா இல்லை இந்த நகரம் பெருசா அப்படின்னு கேட்குறான் மியோ சொல்கிறான் இந்த உள்ளங்கையில இருக்கிற நே ரேகையை விட சின்னது இந்த தெரு நகரம்தான் பெருசு அப்படின்னு சொல்றான் எதுக்கு அப்புறம் இதை கண்டு எல்லாரும் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறான் அந்த சிறுவன் மியோவுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல கண்ணாடிக்கார தெருவில் யார் வசிக்கிறாங்க குட்டி சுல்தான் அப்படின்னு கேட்குறான் மியோ ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சிறுவனுக்கு வந்து இவன் கிட்ட வந்து கண்ணாடிக்கார தெருக்குள்ளே வெளியில் யாரில் வெளியில் யாரெலாம் வசிக்கிறாங்களோ அவங்க தான் உள்ளேயும் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன் மியோவுக்கு இந்த பதில் புரியவும் இல்லை திருப்தியாகவும் இல்லை இந்த ஏழை பிச்சைக்காரன் மியோவை தங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சுல்தான் அப்படின்னு கேட்குறான் சிறுவன் வந்து அப்படியே பறந்து பறந்து இங்க அங்கேயும் போ விளையாடின்ண்டே சொல்கிறான் கதவு தான் மூடிருக்கே தவிர வெளியில் என்ன நடக்கிறதுங்கிறது எங்களால் உள்ளே இருந்தே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் நீ தெருவோட வாசல்ல இருக்கிறது மாதிரி நாங்கள் அங்கேருந்து பார்க்கும்போதே எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன் மியோக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்கலை நானா நான் இந்த இடத்த விட்டு நகர்ந்து போனதே கிடையாது மேலே கண்ணாடிக்கார தெருக்குள்ள போகிறக்கெலாம் வயசாயிடுமே அப்படின்னு சொல்கிறான் சிறுவன் சொல்கிறான் ஆமா நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறது நெச்சம் ஒரே ஒரு நபர் ஒரே ரெண்டு இடத்துல இருக்க முடியும் தெரியுமா நீ இங்கேயும் இருக்க கண்ணாடிக்கார தெருக்குள்ளேயும் இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன் மியோவுக்கு புரியவே இல்லை அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறான் சிறுவன் சிரிக்கிறான் அதுதான் கண்ணாடிக்கார தெரு அதில் எல்லாமே விசித்திரமானது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அந்த பையன் மியோவுக்கு ஆசையை அடக்க முடியல அங்கே இருக்கிறவனும் என்ன மாதிரியே இருப்பானா அப்படின்னு கேட்குறான் சிறுவன் வந்து ரொம்ப தீர்மானமா சொல்றான் இங்க இருக்கிறவங்க தான் அங்கேயும் இருக்கிறாங்க அங்க நீங்க சந் ஆனா நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான் எல்லாமே ஒரே மாயமா இருக்கு கண்ணாடிக்கார தெருவில் யார் தான் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறான் அந்த பிச்சைக்காரன் மியோ அப்ப வந்து சிறுவனுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை அவனே அவனுக்கு இருக்குது இருக்கு தான் முத முதலாக நான் வெளில வந்திருக்கேன் மியோ எனக்கு இந்த நகரம் முழுசியும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்குறான் அந்த சிறுவன் மியோ சமாதானம் செய்கிற மாதிரி சொல்கிறான் நகரத்துக்கு மேலே பறந்து சுற்றுற நீ சு பறந்து போகிறத யாராவது பார்த்தா உன்னை யாராவது வேட்டையாடிடுவாங்க நீ எங்கேயும் போகாத இரு அப்படின்னு சொல்கிறான் சிறுவன் ஆனால் கேட்கல இல்லை மியோ நான் ஒரே ஒரு தடவை இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேனே அப்புறம் என்னால் வெளிலேயே வர முடியாது அப்படின்னு ரொம்ப கெஞ்சலாக கேட்குறான் மியோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி நீ கட்டாயம் போகணுன்னா வடக்கு பக்கமா மட்டும் போயிட்டு வா ஆனால் மனிதர்கள் வந்து எதையுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க யார்கிட்டேயும் பேசாத விடியறதுக்குள்ளே திரும்பி வந்துடுப்பா அப்படின்னு சொல்கிறான் அந்த பிச்சைக்காரன் ஆமாம் போகிறதுக்கு முன்னாடி உன் பேரை மட்டும் சொல்லிட்டு போப்பா அப்படின்னு கேட்குறான் அந்த பையன் வந்து அப்படியே வானத்தில் அப்படியே பறக்கிற மாதிரி பறக்குறான் அப்படியே விரலால் எழுதுகிறான் அப்புறம் வந்து தன்னோட பேரை வந்து அப்படியே வானத்திலேயே எழுதி காட்டுமா அந்த பையன் பேர் பிகா அப்படிங்கிறதான் பேர் மியோ அதை வாசிச்சுட்டு ஒரு பழத்தை சுரிக்கிற ருசிச்சா எவ்வளோ சந்தோஷமாக ஒரு அனுபவிப்போமோ அது மாதிரி அந்த பேரை திருப்பி திருப்பி சொல்லி பார்த்துக்கிறான் பிகா பிகா அப்படின்னு சிறுவன் அப்படியே அந்த கண்ணாடிக்கார தெருக்குள்ளேருந்து மறைஞ்சு அப்படியே க எங்கேயோ கலந்து போகிற மாதிரி மேகமாக பறந்து போய்ட்றான் அதை பார்த்துட்டே இருக்கான் அந்த மியோ அப்புறம் திருப்பியும் தன்னோட இடத்துலையே வந்து படுத்துன்றான் அந்த பிச்சைக்கார மியோ மா இந்த இதுக்கு நடுவில் அஜித்தன் வீட்டில் இருக்கிற மாணிங்கிற அந்த பறவை அந்த சிறுவன் வந்து பறந்து வர்றதை பார்க்குறது மனுஷங்களும் பற பறக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இனிமேல் வானத்தில் கூச்சல் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் அப்படின்னு தோன்றுறது மானிங்கிற பறவைக்கு அது மட்டும் இல்லை அது அதை விட்டும் சொல்லிடுறது அதை கேட்ட உடனே பிகா வந்து அந்த குரல் எந்த பக்கத்துலேருந்து வருதுன்னு திரும்பி திரும்பி பார்க்குறான் ஒரு பறவை க அப்படியே சிறகுகளை அச்சுட்டே பேசுகிறது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது உடனே அதை கண்டன உடனே பிகா சொல்கிறான் பறவைகளும் மனுஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு கேட்குறான் மாணி விருட்டுன்னு வானத்தில் வந்து பறந்து கிட்ட வந்து கேட்குறது உனக்கு எப்படி சிறகுகள்லாம் வந்தது நீ யாரு அப்படின்னு கேட்குறது நான் ஒரு பறவை அதனால நான் பறக்கிறேன் அப்படின்னு மாணி சொல்கிறது உடனே அவன் அந்த ப பையன் வேடிக்கையாக சொல்கிறான் நான் ஒரு பறவை இல்லை ஆனாலும் நான் பறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் மாணிக்கு எதிர்த்து பேசினாலே பிடிக்கல ஒரே ஆத்திரமான குரலில் கேட்குறது அப்படின்னா நீ யாரு அப்படின்னு கேட்குறான் அவனும் சொல்கிறான் நான் பிகா பிகான்னா என்னன்னு கேட்காத எனக்கு தெரியாது அது மாணிக்கு அவன் என்ன பேசுகிறானே புரியல நீயும் கூட எங்கள் கனவுல தான் பார்க்குறியா இல்லை நெஜத்தில் இருக்கியா அப்படின்னு கேட்குறது மா மாணி அந்த சிறுவன் வந்து ஒரு பறவை தன்னோட இப்படிலாம் வாதம் செய்கிறதுங்கிறதே அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது கனவுனால் என்ன அப்படின்னு அந்த பையன் திருப்பி கேட்குறான் மாணி திருப்பியும் பறந்து வந்து கனவு காண்புறதுங்கிறது தூங்கும்போது தான் கனவு வரும் அப்படின்னா உடனே அவன் கேட்குறான் ஓ தூங்குறதுனா என்ன உறக்கம்னா என்ன அப்படின்னு கேட்குறான் கண்களை மூடிண்டு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறது மாணி நாங்களாம் கண்ணையும் மூட மாட்டோமே தூக்கம் எங்களுக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுண்டே சொல்கிறான் பிகா மாணிக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீ ஒரு பாறையா இல்லை மரமா அப்படின்னு கேட்குறது மாணி பிகாவுக்கு புரியவே இல்லை அது என்ன சொல்கிறதுன்னு இரண்டும் இல்லை எதுக்காக எல்லாம் தூங்குறீங்க மாணி கொஞ்சம் குழப்பத்தோட சொல்லுது விழுத்து வீழ்ச்சி அதாவது முழிச்சிக்கிறதுக்கு தான் தூங்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கொள்வதற்காக தான் தூங்குறோம் அப்படின்னு சொல்கிறது மாணி பிகா கேலியா சொல்கிறான் நாங்கள் தூங்குறதும் இல்லை முழிச்சுக்கிறதும் இல்லை மாணிக்கு புரியவே இல்லை தூங்காமல் வேணால் இருக்கலாம் எப்படி முழிச்சிக்காமல் இருக்க முடியும் முழிச்சின்னு இருக்கிறதுங்கிறதே தூங்காமல் இருக்கிறது தானே அப்படின்னு ஏதோ சொல்கிறது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது பார்த்தா அவனுக்கு பிகாக்கு ஒண்ணுமே புரியல கு ரொம்ப குழப்பிற நீ நான் பிறந்ததுலேருந்து எப்பவும் தான் இருக்கேன் விழிச்சுன்னு தான் இருக்கேன் முழிச்சுன்னு தான் இருக்கேன் எனக்கு தூங்குறதுனா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது அப்ப வந்து மாணிக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல நீ எப்பவும் விழிச்சின்னு தான் இருக்கியா அப்படின்னு கேட்கறது அந்த சிறுவன் திருப்பியும் ரொம்ப புன்னகையோட ரொம்ப அமைதியா சொல்றான் அப்படின்னா தூங்கும்போது நீங்கள் விழுத்திருப்பதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் மாணி வந்து ரொம்ப யோசிச்சு சொல்கிறது நீ சின்ன பையன் மாதிரி இருக்க ஆனால் சின்ன பையன் மாதிரி பேச மாட்டேங்கிற உன் பேச்சு ரொம்ப பெரியவங்க மாதிரி இருக்குது அப்படின்னு மாணி சொல்கிறது பிகாவும் பறந்தபடியே சொல்கிறான் இப்போ தான் முத முதலியாக நான் வீட்டை விட்டு வெளில வந்திருக்கேன் அதாவது விடியறதுக்குள்ள நான் திரும்பி வீட்டுக்குள்ளே போகணும் எங்கள் தெருக்குள்ளே போகணும் உன்னோட வாதம் செய்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான் பிகா மானிக்கு எரிச்சலாக வருது எப்பயுமே சின்ன பசங்க சிறுவர்கள்லாம் ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தி ஒன்றை விடவும் பிடி பிடிவாதமான ஒரு பையன் இருக்கான் இந்த வீட்டில் அப்படின்னொடனே அந்த அப்போ பறந்து போகலான்னு நினச்ச பிகா வந்து இருக்கலாம் ஆனால் அவன் பேர் நிச்சயமாக பிகான்னு இருக்க முடியாது அப்படின்னோடனே மாணி வந்து சிரிச்சுட்டே சொல்கிறது ரொம்ப நக்கலா அவன் பேர் அஜித்தன் நீ விரும்பினால் நாம் ரெண்டு பேரும் அவன் கனவுக்குள்ளே நுழைஞ்சு அவன் கூட கொஞ்சம் நேரம் பேசின்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த மாணிங்கிற பறவை அந்த சிறுவன் வந்து பறவையோட பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கல அவனுக்கு மியோ சொன்னது சரிதான் மனிதர்கள் எதையுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பறந்து இருட்டுக்குள்ளே கலந்து போயிட்டான் மாணிக்கு வந்து ரொம்ப அவசர அவசரமாக அச்சித்தனோட அறைக்கு பறந்து போய் அவன் இருக்கிற இடத்துக்கிட்ட போய் வேக வேகமாக அச்சித்தனை எழு எழுப்புறது அசி எழுந்துரு அசி எழுந்துரு அப்படின்னு அவன் பாரி தூக்கத்தில் கண்ணை முழிச்சுட்டு இப்போ தான் உண்மையிலேயே மாணி கனவுல காண்றோமா இல்லை நெஜத்துலேயே பக்கத்தில் இருக்கா அப்படின்னு அவனுக்கே யோசனையாக இருக்குது அப்போ அது சொல்கிறது வானத்தில் ஒரு சிறுவன் பறந்துன்னு இருக்கான் வந்து பாறேன் அப்படின்னு கூப்பிட்றது மாணி வந்து அச்சித்தனை அச்சித்தன் உங்க வந்து தூக்க கலக்கத்திலையே சொல்கிறான் பொய் சொல்கிறேன் காற்றுல பறக்கிறதுக்கெலாம் சிறுதீவர்களால் முடியுமா அவங்க என்ன பட்டமா அப்படின்னு அவன் கேட்குறான் மாணிக்கு கோவமா வருது அவன் சிறுவனே இல்லை அவன் பேர் பிரி பிகான் பேரு அவன் வானத்தில் சுத்தின் இருக்கான் அவன் வந்து தூங்குறதே கிடையாது முழிக்க முழிச்சுக்கிறதும் கிடையாது அவனை வந்து பாறேன் அப்படின்னு மாணி கூப்பிடுறது அச்சித்தனுக்கு தூக்க கலக்கத்தில் கொட்டாவி வந்துகிட்டே இருக்குது எனக்கு தூக்கம் வருது காத்தால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் மாணிக்கு கோபம் வருது அவன் திரும்பி வ வரும்போது நீ பாக்கலைன்னா அப்புறம் அவனால் அவனை பார்க்கவே முடியாது அவன் ரொம்ப விசித்திரமானவன் நீ மொதல் வாயே அப்படின்னு கூப்பிட்றது மாணி அஜித்தன் வந்து கண்ணை கசிக்கிண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான் அங்கே வந்து அந்த பையன் பறந்துட்டு இருக்கிறத பார்க்குறான் அவன் தான் இருக்கான் பாரு அப்படின்னு உடனே அஜித்தன் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பையன் வேகமாக பறந்து அவங்கள கடந்து சா போகிறான் அதை பார்த்த உடனே மானியும் பின்னாடியே பறந்து போகிறது ரொம்ப நேரம் கழித்து மாணி திரும்பி வந்து சொல்லுது அவன் கண்ணாடிக்கார க தெருவில் தான் வசிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அஜித்தனால் நம்பவே முடியல நான் கண்ணாடிக்கார தெருவில் வசித்த ஒரு பையனையாக பார்த்தேன் அந்த தெருவில் உள்ள மாயாவைகளில் ஒரு ஒத்தனையாக பார்த்தேன் இதை சொன்னால் யாரா நம்புவாங்களா அப்படின்னு அவன் யோசிக்கிறான் அவன் மாணிக்கிட்ட ரொம்ப ஆர்வமாக கேட்குறான் கண்ணாடிக்கார தெருக்குள்ளே நீயும் போனியா அப்படின்னு உடனே இல்லை இல்லை அவனே சொன்னான் கண்ணாடிக்கார தெருக்குள்ளே இவனை போல் பல மாயாவிகள் இருக்காங்கன்னு அவனே சொன்னான் அப்படின்னு அந்த மாணிங்கிற பறவை சொல்கிறது அச்சிதனுக்கு அந்த தெருக்குள்ளே போகணும்னு ஆசையாக இருக்குது அது அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் சும்மா கேட்குறான் சரி அவன்கிட்ட பேர் என்னன்னு கேட்டியா அப்படின்னான்னு அவன் பேர் பிகா அப்படின்னு சொல்கிறது அந்த பறவை அஜித்தனுக்கு தூக்கமே கலைஞ்சி போச்சு பறவை திரும்ப தாத்தாவோட ரூமில் போய் ஆகாயத்தை பார்த்துன்னு அப்படியே நிற்கிறது அஜித்தனுக்கு தானும் அந்த பிகாவை போலையே பறக்கணும்னு ஆசை வந்துடுச்சோ படுக்கையில் படுத்துகிண்டே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான் திடீர்னு யோசனைக்கு வந்த மாதிரி தனக்குத்தானே சொல்லிக்கிறான் நூலகத்தில் இருக்கிற கண்ணாடிக்கார தெருவை பற்றினா எதாவது புத்தகம் இருக்கான்னு தேடி பார்க்கணும் தேடி பார்த்து படிக்கணும் உடனே நூலகத்துக்கு போகணும் போல் அவனுக்கு ஆசையாக வந்தது அடுத்த ரூமில் மானி திரும்பவும் நட்சத்திரங்களை பார்த்துன்னு ஏதோ பேசின்னு இருந்தது அஜித்தன் வந்து எப்படா விடியும் எப்படா லைப்ரரிக்கு போகலான்னு யோசிச்சுட்டே படுத்துன்ட்ருக்கோம்